ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தினேஷ். ஸோ கமெண்ட்டில் வந்து எல்லாருமே வந்து வெயிட் கிளாஸ் எப்படி பண்ணணும், வெயிட் கெயின் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தாங்க அது. ஸோ அந்த வீக் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் கிளாஸு, வெயிட் கெயின், ஸோ எல்லாத்துக்கும் வந்து சிம்பிளான நான் ஃபாலோ பண்ணுறது தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அந்த ஒர்க் அவுட் வந்து கொடுக்க போகிறேன், எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே பண்ணலாம், பிகினர் டு இன்டர்மீடியட் அட்வான்ஸ் எல்லாமே இந்த வீடியோ பண்ணலாம். ஸோ ரொம்பவுமே முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செங்கல் மட்டும் போதுங்க. ஸோ சூப்பராக பண்ணலாம், ரிசல்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்னு நம்பிக்கை இல்லையா? இங்கே பாருங்க, எனக்கு இன்ஸ்டா வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, இன்னும் ரிசல்ட் சூப்பராக, ரிசல்ட் சூப்பராக, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ நிறைய பேர் வந்து ரிசல்ட் சூப்பராகன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக பண்ணுங்கள், ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை போய் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹோம் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், வெயிட் லாஸ்க்கு, வெயிட் கெயின், ஸோ தனித்தனியாக வந்து நான் ஒர்க் அவுட் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து 85K கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை போய் கண்டிப்பாக பாருங்கள், லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து ஆன்லைன் ட்ரைனிங் பண்ணுவீங்களா, ஸோ அந்த மாதிரியும் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிறையா வந்து பண்ணுவேங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நிறையாவே நான் வந்து ஆன்லைன் ட்ரைனிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களால் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லாட்டி இன்ஸ்டா வந்து டிஎம் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டே ஒன் வீடியோ, மண்டே வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லேட் பேக் ஒர்க் அவுட்டு. ஸோ பேக் அவுட் வந்து செம்மையாக வந்து 3D கொண்டு வந்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், செம்ம எஃபெக்டிவாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சிம்பிளுங்க. ஸோ பேக் ஒர்க்கில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2-3 எக்ஸஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து 6 எக்ஸஸ் பண்ண போகிறோம், எல்லாமே சிம்பிளாக இருக்க போது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து பேக்கில் அனாட்டை போய் பார்த்தலாம். அனாட்டமே அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே சிம்பிளுங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே இருக்கிற ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கீழே, இது கீழே இருக்க ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா லோவர் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. லோவர் பேக் அப்படின்னா இதுவும் கவர் ஆகும், ஓகேங்களா? ஸோ நடுவில் அதை போகிறது பார்த்தீங்க அப்படின்னா மிட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த நிறைய இருக்குது அனாட்டமியில். ஸோ நம்ம சிம்பிளாக வந்து மூணே வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம ஒவ்வொன்றுக்கும் என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பர் சீடாக போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள் கிரிப் பெண்ட் ஓவர்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் ஒன்று. அதுக்கு முடிச்சுட்டு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொனேட்டட் பெண்ட் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்ட் ஓவர் பொறுத்த வரைக்குமே கால் வந்துட்டு முன்னாடி போகாமல் அப்படியே இருக்கணும். ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நம்ம கொஞ்சம் பின்னாடி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நீ வந்து இன்ஜுரி ஆகாது. ஸோ பேக் அதே மாதிரி பெண்டில் இருக்கணும், ஓகேங்களா? ஒரு சமயத்துக்கு வந்து பெண்டிங் வராது. ஸோ அவங்களாம் வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறது கண்டிப்பாக வரும். ஸோ அதே மாதிரி காலும் ஷோல்டருக்கு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள் கிரிப் பெண்ட் ஓவர் ரோ. இது எப்படி பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி 1, 2, 3. ஸோ ஸ்லோவாக ஹோல்ட் பண்ணும். 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இது பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்துட்டு லோவர் லெக்ஸ் வந்து ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள், லோவர் லெக்ஸ் ஃபுல்லாமே ஃபீல் ஆகும். இது பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து இது முடிச்சிட்டு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொனேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொனேட்டட் அப்படின்னா இப்படி வச்சுட்டு, ஸோ அதே மாதிரி மேலே தூக்கணும்ங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே இந்த அப்பர் பேக் ஃபீல் ஆகும். ஸோ சூப்பராக இதில் 10 ரெப்ஸ் பண்ணிடுங்க, இப்படி 10 ரெப்ஸ் பண்ணிடுங்க. ஸோ செம்மையாக ஃபீல் ஆகும். ரெண்டுமே சூப்பர் சிட்டாக பண்ணுங்கள், 3 செட்ஸ் பண்ணுங்கள், 10 பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ செகண்ட் எக்ஸ்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து க்ளோஸ் பஸ்ஸு டீ பார் போட்டிருப்பாங்க, நம்ம ஜிம்மில் வந்து டீ பார் போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ரெண்டு சங்கத்து க்ளோஸ் பஸ்ட்டு. ஸோ இப்படி பண்ணணும். ஸோ இது முடிச்சவர் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசான லேட் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம்னு. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இதையும் க்ளோஸில் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸில் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருந்துட்டு, ஓகேங்களா? ஸோ அப்படியே ஸ்லோவாக, ஆ அவ்வளோதான். 1, 2, 3, 4, 5, 6, 7 ஃபுல்லாக கேட்போம். 8, 9,
ஸோ இந்த மாதிரி பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மிட் பேக் தான் ஃபீல் ஆகும், இந்த மிட் பேக் ஃபுல்லாக ஃபீல் ஆகும் ஓகேங்களா. ஸோ நம்ம இதையும் அப்பரையும் கவர் பண்ணிட்டோம், லோவரையும் கவர் பண்ணிட்டோம், மிடிலையும் கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஹோல் பேக் பண்ண பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா, இது பேர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஹரிசாண்டல் லேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி படுத்துட்டு செமி வேஸ்ட்டு அப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அண்ட் டென். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஆகி ஒயிராக வச்சுக்கோங்க, இப்போ க்ளோஸ் ஆக்காமல் கொஞ்சம் ஒயிராக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் ஃபுல்லாக அந்த லேட் வந்து கண்ட்ராக்ட் ஆகும். ஸோ பார்த்தாலே தெரியும் ஃபுல் பேக் மஸ்ட் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதே அதே மாதிரி தான் இதுவும் அது முடிச்சிட்டோன்னே டீ பார் ரோ மாதிரி போட்டு அது முடிச்சுட்டு அப்புறமே வந்துட்டு இந்த ஹரிசாண்டல் லேட் ஃபுல்லாக போட்டுருங்க. ஸோ செமையாக ஃபீல் ஆகும். அதே மாதிரி டென் ரெப்ஸ் போட்டுருங்க, த்ரீ செட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஸ்ட் எவ்வளோ ஒன்றுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மினிட் ரெஸ்ட் விடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேர்ட் எக்ஸசைஸ்னு பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ சூப்பர் மேன் அப்படின்னா இந்த மாதிரி கையை வச்சு அவ்வளோதான் டூ த்ரீ ஃபோர். ஸோ இது பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே இந்த லோவர் பேக் தான் ஃபீல் ஆகும். ஸோ லோவர் பேக் இன்ஜுரி இருக்கவங்க கண்டிப்பாக இது பண்ணலாம் ஓகேங்களா. ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே இந்த லோவர் பேக் செம்மையாக ஃபீல் ஆகும். இது இது செம்ம எக்ஸசைஸ் லோவர் பேக்குக்கு. ஸோ இதை முடிச்சால் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டெட் லிஃப்ட் போட்டணும். டெட் லிஃப்ட் எல்லாமே பண்ணுற மாதிரி தான் எல்லாமே பெரிய தப்புனுவாங்க. என்ன பண்ணுறது பார்த்தோன்னா நீயே மேடு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ பெண்ட் அடி வளர்ச்சிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுற பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லோவர் பேக் வந்து சுத்தமாக போயிடும். ஸோ நம்ம எப்படி தான் ஷோல்டர் தான் கால் வச்சுட்டு இப்படி ஓகேங்களா. ஸோ இந்த மோஷன் தான் இருக்கணும், அதாவது அப்படியே பேக் பெண்ட் ஆகி அப்படி இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்படியே கீழே கீழே அப்படியே வந்துட்டு அப்படியே லாக் பண்ணும் ஓகே. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது மாதிரி பண்ணுற பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே லோ பேக்னு செம்மையாக ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே டென் ரெப்ஸ் த்ரீ செட்ஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ இது என்ன பார்த்தோம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்ட் ஓவர் போட்டோம், அது வந்து கேர்ல் கிரிப் போட்டோம், அது முடிச்சப்பறம் ப்ரொனேட்டட் போட்டோம் ஓகேங்களா. ஸோ கேர்ல் கிரிப் ப்ரொனேட்டட் அப்படின்னா ஒன்றுமே சிம்பிள்ங்க. இப்படி போட்டிங்க அப்படின்னா கேர்ள் கிரிப் அப்படின்னு சொல்லுவாங்க, புரோனேட்டட்னா இப்படி பிடிச்சா புரோனேட்டட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து டென் ரெப்ஸ் த்ரீ செட்ஸ் போடுங்க. ஸோ இதை முடிச்சா பார்த்திங்க அப்படின்னா ஹரிசாண்டல் லேட் புல்லும் க்ளோஸ் கிரிப் லேட் புல்லும் போடணும் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு டென் ரெப்ஸ் போடுங்க. ஸோ இது முடிச்சா பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் வந்து சூப்பர் மேனும் அதோட டெட் லிஃப்ட் போடுங்க, செம்மையாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ நம்ம வந்து பேக் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியாச்சு, லோவர் பேக்கு மிட் பேக்கு ஸோ அப்புறம் வந்து அப்பர் பேக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இது பண்ணலாம். ஸோ நீ ஃபஸ்ட்டு பார்த்த பேக்குக்கும் இப்போ பார்த்த பேக்கு செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுதாங்க நீ கரெக்டாக நான் வந்து ஒன் செட் தான் நான் பண்ணேன். நீங்கள் ஃபுல்லாக 3 செட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பண்ணுங்கள், ரிசல்ட் பக்காவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் அவுட் முடித்தோடனே ஒரு 2-3 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டு அப்புறம் கூல் டவுன் பண்ணிடுங்க. ஸோ கூல் டவுன் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கூல் டவுன் பண்ணுங்கள். ஏன் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து இன்ஜுரி வந்து தவிர்க்க முடியும். இல்லாட்டி எனக்கு நிறைய இன்ஜுரி வந்திருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கும் இன்ஜுரி வந்துடும். ஸோ அதனால் இன்ஜுரி தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூல் டவுன் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்விட்ச் மார்க்ஸ் இங்கேனா ஷோல்டர்லாம் லைட்டாக இன்ஜுரி லைட்டாக பெயினாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒர்க் அவுட் முடிச்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூல் டவுன் பண்ணிடுங்க. ஸோ டெய்லி வந்து இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். ரிசல்ட் வந்து செம்ம லெவலில் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும், யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க. ஏன்னா என் கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும், என்னோட ஃபேன்ஸு என்னோடய ஃபாலோவர்ஸு ஸோ எல்லாமே அதான் சொல்லியிருப்பாங்க ரிசல்ட்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்பி பண்ணுங்கள், ரிசல்ட் தான் பக்காவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐகனை கிளிக் பண்ணிடுங்க. Bye 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 b